தமிழகத்தில் இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்களில் 2.17% பேருக்கு தொற்று இருப்பது உறுதியாகி இருக்கிறது. இதுகுறித்து மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் இன்று புதிதாக 1404 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 783,319 அதிகரித்திருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இன்று 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் ஒரே நாளில் 1411 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 760,617 உயர்ந்திருக்கிறது. இன்று 64,588 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பரிசோதனை செய்யப்பட்டவர்களில் 2.17% பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.